எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து குதிரைவாளி அரிசி வச்சு தான் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இது கூட கொஞ்சம் கீரையெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி வந்து அளந்து எடுத்துக்க போகிறோங்க. இந்த குதிரவாளி அரிசியை வந்து 2-3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குறைஞ்சது 8-10 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வைக்க போகிறோங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லா மில்லட்டுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் நம்ம சமைக்கணும். ஸோ இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சிடலாங்க. நான் எப்போவும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஊறி போய் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் அரிசி ஊற வச்சா குண்டு குண்டாக ஆகும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எப்படி ஊற வைக்கிறோமோ மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கும். அண்ட் ரொம்ப பொடியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம தண்ணியெல்லாம் வடிய வச்சிடலாங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி கொண்டு வர போகிறோம். சின்ன மிக்சி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். தண்ணியை நல்லா இருத்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குதிரைவாளி அரிசியை வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. முதல்லையே தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோன்னா அங்கங்கே சில குதிரைவாளி அரிசி வந்து முழுசு முழுசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்குது, அங்கங்கே திப்பி திப்பியாலாம் இருக்காதுங்க. இந்தளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எது வேணால் சேர்க்கலாங்க. நான் வந்து இங்கே எங்களுக்கு ஸ்பினச் கீரை தான் அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே கிடைக்கும். அந்த கீரை தான் நான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நான் வந்து கேரட்டும் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஸோ அடுத்து அதையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கீரையை ஒரு பவுலில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய கேரட் எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் சீவி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து சும்மா ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பொடியாக நறுக்கி வந்துடும். ரிவர்ஸில் சுற்றணும். ஒரு செகண்ட் தான் அப்படி விட்டு எடுக்கணுங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா ஃபைனாக கிடச்சிரும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயமும் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாட்டம் ஹெவியாக இருக்கிற பேன் வச்சுட்டு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து மட்டும் தாளிச்சுட்டு முதல்ல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. ரொம்ப நம்ம வந்து அப்படியே என்ன சொல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்லாம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துடலாங்க. கேரட்டும் நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம கீரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சும்மா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்க்காமல் செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா மாவு, அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் டைரெக்டாக சேர்க்க போகிறோங்க. முதல் தடவை மில்லட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி வந்து வரும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற குதிரைவாளி அரிசி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமானால் கூட இது வந்து கரெக்டாக தான் வருங்க.
இப்போது மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து இன்னும் சேர்க்கலை. இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்தோன்னா நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடும். கரண்டியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் இன்னொரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி உப்பும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து கையில் ஒட்டாமல் இந்த கரண்டியோடு அப்படியே சுற்றி திரண்டு வருங்க. அதுதான் மாவு வெந்ததுக்கான பக்குவமாக இருக்கும். நான் அது ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த கரண்டியோட மாவு வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க, மாவை மூடி வச்சிடலாம். இப்போது நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வெள்ளையாக தேங்காவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி சுத்தமாக சேர்க்காமல் துருவின மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாங்க. இப்போ செய்கிற இந்த ஸ்டெப் வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்கன்னா தேங்காய் சேர்க்க மாட்டிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்காமலே இது சூப்பராக இருக்கும். நான் வந்து என் பொண்ணுக்கு இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் தேங்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது தான். ஸோ அதை வந்து நான் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ மாவு கை பொறுக்கிற சூடில் இருக்குது. தனியாக ஒரு பவுலில் இதை எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நம்ம பெருசு பெருசாக அப்படியே சேர்த்தோன்னா பசங்க கண்டிப்பாக கடித்து சாப்பிட மாட்டாங்க. இந்த தேங்காயோடு சேர்த்து அரைக்கும்போது இந்த தேங்காய் கருவேப்பிலை வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தேங்காய் சேர்த்தது வந்து எல்லா மாவோட எல்லாத்துலேயுமே போய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான குதிரவாளி குழக்கட்டை தான் பண்ண போகிறோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து இடியப்ப தட்டில் வச்சு 8-10 நிமிஷம் ஆவியில் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி மணிக்கொழக்கட்டெல்லாம் பண்ணுவோம்ல அந்த சைஸ்க்கு தான் நான் வந்து உருட்டி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பிடிக்கொழக்கட்டை மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி எடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே அந்த இடியப்ப தட்டில் வச்சுட்டு இட்லி குக்கரில் ஆல்ரெடி தண்ணி வந்து சூடாகி ரெடியாக இருக்குங்க. இதை நம்ம அப்படியே அந்த ஸ்டாண்டோடு இறக்கணும்னா 8-10 நிமிஷத்தில் ஆவியில் நல்லா வெந்து ரெடியாகிடுங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். என்னோடய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அதோட மூடி போட்டு இந்த இடியப்ப தட்டு வச்சு மூட முடியல, அதனால் ஒரு பவுல் அப்படியே கவுத்தி வச்சு தான் நான் ஆவியில் வேக வச்சேங்க. இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை இப்படியே நீங்கள் இந்த குதிரவாளி கொழக்கட்டையை வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கூட நல்லா காரசாரமாக ஒரு சட்னி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது. இப்போது என்னோட பொண்ணுக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு தாளிப்பு சேர்த்து கொடுத்தா அவளுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் டைரெக்டாக சேர்த்து இந்த நல்லெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். ஹரிதாக்கு வந்து இட்லி பொடி வந்து அவ்வளோ பிடிக்கும். அவளுக்கு தோசை ஊத்தப்பம் எதில் சேர்த்தாலுமே ரொம்ப ஆசையாக சாப்பிடும். ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா இன்னுமே அவளுக்கு இஷ்டமாக சாப்பிடுவான். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நம்ம இதில் ஆட் பண்ணும்போது தான் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரைக்கு பதிலாக இந்த ஸ்பினச் கிடைக்கலன்னா முருங்கைக்கீரை சேர்க்கலாங்க. கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து பொரியாக கட் பண்ணி சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் மேலே இட்லி பொடி சேர்த்து தான் இன்றைக்கி ஹரிதாக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் பண்ணி கொடுத்தேங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.